வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். குழந்தைகள் கடத்தல் சார்ந்து பல தாய்மார்களும் பயந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான முகங்கள் வெளியே வந்திருக்குங்க. இவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருப்பா, குழந்தைங்களை கடத்துறான்னு சொல்லிட்டுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் தகவல் வெளியே வந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அந்த முகங்களையே பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வதந்திகள் வட சென்னையில் முதல்ல டாமினண்ட்டாக இருந்துச்சு. போகிற வர சில பேர் அங்கே இருக்க மக்கள் அடித்து துவைச்சாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள்னு ஒருத்தரை பார்த்துட்டாலே புழக ஆரம்பித்தாங்க. நீ குழந்தை தானே கடத்த வந்திருக்க, எங்களை பார்த்து தான் குப்பை பொறுக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு அவங்கள போட்டு மிதி மிதி மிதித்து போலீஸ் ஸ்டேஷனை ஒப்படைச்சு அவ்வளோ கலைபுரங்கள் பெருசாச்சு. சில ஃபோட்டோஸ்லாம் இப்போ பார்த்துருந்தோம், காயப்பட்டவங்க ஃபோட்டோஸ்லாம் முகலாக வீங்கி இருந்துச்சுங்க. கண் எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குது, வாய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பெரிய அளவு காயப்பட்டிருந்தாங்க. மக்கள் அப்படி போட்டு துவைச்சிருந்தாங்க. மக்கள் தரப்பில் இருக்க நியாயம் பார்த்தீங்கன்னா, ஏன்பா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, இவனுக்குப்பான்னு ஒன்று குழந்தைங்க தூக்கி போயிட்டாங்கன்னா எங்கள் வாழ்க்கையே குழந்தைங்க தான், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸார் இந்த விசாரணை ஃபுல்லாக முடித்த பிற்பாடு சொல்கிறாங்க, எங்கள் உங்கள் குழந்தைய திருட வந்தவங்களாம் இல்லைங்க, உண்மையிலே வேலை செய்கிறவங்க தான், இதுக்கு போய் நீங்கள் தெரியாதனமாக அவங்கள அடித்து ஏங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் விசனப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வட சென்னை முழுக்க இந்த விஷயம் பெருசாகி தென் சென்னை வரைக்கும் பெருசாகி அதுக்கப்புறம் தென் தமிழகமாக இருக்கட்டும் வட தமிழகமாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க இந்த குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்தி இருக்குல்ல, அது இன்னும் பெருசாக மாறி இருக்கு. இப்போ கடைசியாக போய் நின்று இருக்க இடம் நம்ம கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சரௌண்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருக்க பல பேரும் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். அந்த ஆடியோவில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோயம்புத்தூரில் குழந்தைங்களை கடத்துறதுக்காக வட மாநிலங்களில் இருந்து தனித்தனியாக சில குழுக்கள் வந்து இறங்கியிருக்கு, நம்ம கோயம்புத்தூர் லேண்ட் ஆகிருக்காங்க. எல்லாருமே வட மாநிலத்தவர்கள் தான், ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது அதில். குறிப்பாக கோயம்புத்தூரோட பெரிய நாயக்கம்பாளையம் இருக்கல அங்கே அண்ட் மேட்டுப்பாளையம், இங்கே தான் அவங்க முகாம் அமைச்சு குழந்தைகளை கடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த ஆடியோ. இந்த ஆடியோவை கேட்டு பல தாய்மார்களும் பல பேருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டி என் வீட்டில் குழந்தை இருக்குது, உன் வீட்டில் குழந்தை இருக்கும், அதனால் பார்த்துக்கோ, என் குழந்தை இந்த ஆடியோ கேட்ட பிற்பாடு வீட்டில் பத்திரமா பூட்டி பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டேன், நீயோ பார்த்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு அனுப்புறது. அவங்கவுங்க சித்தி பெரியமா அது இதுன்னு அவங்களுக்கு அனுப்புறது. இப்படியே இந்த வதந்தினே இதை தெரியாமல் எல்லாரும் பயத்தில் அமுச்சு விட்டாங்க. ஒரு கட்டத்தில் கோவை எஸ்பி ஆஃபீஸ் இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்களே விளக்க மொழிகளும் இந்த விஷயம் பெருசாக பிடிச்சிங்க. ஆஃப்டரால் ஒரு ஆடியோன்னு ஆரம்பிச்சது எங்கே வந்து நின்றுக்கு பாருங்க, எஸ்பி விளக்க மொழிகிற அளவுக்கு. ஸோ கோயம்புத்தூர் எஸ்பி அவளுக்கு என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவை யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. முதல்ல சொல்கிறது இதுதான், வட மாநிலத்தவங்க கோயம்புத்தூருக்கு வர்றது வாடிக்கை தாங்க, ஏதோ இந்த ஒரு வருஷம் போன வருஷம் தான் வராமல் பேசுகிறீங்க, வருஷம் வருஷம் அவங்க வர்றது தான், வர்றவங்க இங்கே வேலை செய்தால் வராங்க, இந்த அண்ணாடங்காய்ச்சியெலாம் வராங்க, தொழில்துறை சார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கட்டட வேலை அது மாதிரிலாம், அவங்கள போய் எதுக்காக இது போல் சித்தரித்து ஆடியோலாம் வெளியிடணும், தமிழர்களுக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் இடையில மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்காக சில விஷமிகள் இது போல் ஆடியோவை கிரியேட் பண்ணி வெளியிடுறதா நாங்கள் சந்தேகிக்கிறோம், அந்த ஆடியோவை யார் வெளியிட்டாங்களோ அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த நபர் கிடைச்சாருன்னா விசாரணை வேற மாதிரி இருக்குன்றதும் தெளிவாக இங்கே புரியுது. ஏன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு கையாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு போஸ்டர் போடுறோம் ஆடியோ கிரியேட் பண்ணி போகிறோன்னு இது போல் வேலையை பார்த்து விட்டு எவ்வளோ தூரம் பெருசாக போயிருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் கோவையில் கடந்த 5 வருஷங்களில் ஒரு குழந்தை கடத்தல் வழக்கு கூட பதிவாகலைன்னு போலீஸ் தரப்புலேயே சொல்கிறாங்க. அந்த ஆடியோ போல் இன்னொரு போலி வீடியோவும் இங்கே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறது எங்களோட கவனத்துக்கு வந்திருக்கு. அதுவும் கோவை கண்ணாம்பாளையம் இருக்குல்ல, அங்கே அந்த சம்பவம் நடந்ததா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் மக்கள் நம்பாதீங்க, ஏன்னா அந்த சம்பவம் நடந்து சில வருஷங்கள் முன்னாடி வேற எங்கேயும் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் கூட கிடையாது, ஆனால் அதை இங்கே நடந்ததாக சொல்கிறாங்க, அந்த வீடியோ நம்பாதீங்கன்றாங்க. அப்படியே ஒத்துப்போதில் நாம் இதுக்கு முன்னாடி சில குழந்தை கடத்தல்கள் சார்ந்த வீடியோ போட்டிருந்தோம், அதில் நம்ம அசியூம் பண்ண விஷயங்கள் அப்படியே தான் கோயம்புத்தூர் காவல்துறையை இப்போ சொல்லியிருக்காங்க. வீடியோ ஆடியோன்னு ரெண்டு ஃபார்மெட்லேயும் வட மாநிலத்தவர்களையே டார்கெட் பண்ணி பல பேர் வீடியோஸை ஃபேக்காக க்ரியேட் பண்ணி பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி, அதாவது ஆடியோ வீடியோவை தாண்டி இன்னொரு விஷயமும் ஒரு செய்தியாக வெளியே வதந்தியாக வெளியே வந்துச்சிங்க. அது என்னென்னா, கோவை பெரிய நாயக்கம்பாளையம் இருக்குல்ல, இங்கே சில நபர்களை போலீஸார் பிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே குழந்தைங்களை கடத்துறதுக்காக கோயம்புத்தூர் வந்தவங்க, எல்லாருமே வட மாநிலத்தவர்கள். இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் 18 பேர் வந்தாங்க. ஸோ இவங்க வந்து காலடி எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அவாராக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு செய்தியும் ஆடியோவும் பரவ ஆரம்பிச்சுது. இதையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுமையாக மறுத்துருக்காங்க. மக்களை தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க, நாங்கள் அது போல் யாரையும் அரெஸ்டே பண்ணலன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சொல்லுதுங்க. ஆனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதாக இது போல் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. வட சென்னையில் ஆரம்பித்தது தமிழகத்தோட வட மாநிலங்கள் வரைக்கும் எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்கு பாருங்க. குழந்தைய வச்சுருக்க எல்லா பேரண்ட்ஸுமே பயப்படுற விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுற நிலைமைக்கு நம்ம பலவீனம் ஆகிட்டோமா என்ன? ஒரு செய்தியோட உண்மைத்தன்மை அதோட டெப்த் என்னன்றதை ஆராய்ஞ்சு நம்ம முடிவெடுத்தா ஓகே.
ஒரு விஷயம் நடக்குதுனாலும் ஆமாம் பா அப்படி தானே முடிவெடுக்கிறது, என்ன கண்ணோட்டம்? இப்போ வரைக்கும் சரி வர புரியல. மற்ற விஷயம் வாழ்க்கையிலேயே பேசுகிற நாம ஒரு செய்தியோட உண்மைத்தன்மையை உள்ளார்ந்து கவனிச்சே ஆகணும். வட மாநில கும்பல் தான் குழந்தையை கடத்துகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்த பிற்பாடும் பல பேரும் ஆழமாக நம்புவீங்களா? உங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ஃபுல்லாக இப்போ நடந்துட்டு ஒரு ஈவெண்ட்டே நான் மேற்கொள்ளிடுறேன், அப்புறம் நீங்களே கிளியர் ஆகிடுவீங்க. இது ஒரு அம்மா ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் சந்தியா, நம்ம வேலூரை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க இந்த தூத்துக்குடி அந்தோனியார் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் அருகில் ஒரு சாலையில் தான் தங்கியிருக்காங்க. வீடுகள் பெருசாக இல்லை போல இருக்குங்க, அங்கே பிளாட்ஃபார்ம் உடனே தங்கியிருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்ட இளம் பெண்ணுங்க, ஹஸ்பண்டும் கூட கிடையாது, குழந்தை மட்டும்தான். 4 மாதம் பெண் குழந்தைய தான் இவங்க கூட வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 9ஆம் தேதி அதிகாலை நேரம் என்ன இருக்கு, இவங்க படுத்து உறங்கிட்டு இருந்தாலும் அந்த ஸ்பாட்டு குழந்தையோடு அந்த இடத்துல இவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. குழந்தைய காணோம், எவனோ ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான். அந்த இடத்துக்கு வந்து பதறி அடிச்சுக்கிட்டு இருந்தம்மா அங்கேயும் இங்கேயும் அலையோலன்னு அலையிறாங்க. பணக்காரன், ஏழை, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில், லோவர் மிடில், எல்லாருக்கும் உணர்வு ஒன்று தான், குழந்தை வந்துட்டான் எந்த அம்மா இப்படி தான் துடிப்பாங்க. துடிச்சு போய் தேடி இருக்காங்க, ஆட்டோவில் ஏறி அங்கங்கன்னு அலையிறதுன்னு அலையாளன்னு அலைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஏற்கனவே குழந்தைகள் கடத்தல்னாலே அந்த விவகாரம் ரொம்ப பெருசாக பார்க்கப்படும். இது சார்ந்த புகார்கள் ஒவ்வொன்றும் அப்படி டெப்த்தாக அனலைஸ் பண்ணப்பட்டுருக்கு. அந்த வகையில் எஸ்பி என்ன பண்ணிட்டார், ஒரு ஆர்டர் போட்டார். 1-2 இல்லைப்பா, 10 தனிப்படைகள் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 தனிப்படைகளும் 4 புறமும் தீவிரமாக தேடி இருக்குங்க. அது இன்னும் டெப்த்தாக சொல்கிறதா இருந்தால், தூத்துக்குடியில் ஆரம்பித்து அண்டை மாவட்டங்களான நெல்லை, நாகர்கோயில், மதுரை, விருதுநகர் இதுவரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட தேர்தல் வளையத்தை. குழந்தை கடத்தல் சம்மந்தமான அந்த கும்பலாக இருக்கும் பார்த்தீங்களா, இவங்களை பற்றி ஃபுல்லாக விசாரணை பண்ணியிருக்காங்க. எந்த கும்பலாச்சு பார்த்த வேலையாகுதுன்னு, இந்த கும்பல்கள் மூலம் எங்கெங்கே இருக்கோ அதை களையெடுக்கணும்னு அவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போலீஸாருக்கு கிடைக்கிது. கடந்த 8ஆம் தேதி மகா சிவராத்திரி நடந்து முடிஞ்சதில்ல, சிவனுக்காக இரவு முழுக்க கண்பிடிக்கிற அந்த ஒரு படலம். இந்த தூத்துக்குடியில் இருக்க சிவன் கோயில்லையும் இந்த சிவராத்திரி நிகழ்ச்சி அப்படின்றது வெகு விமரிசையாக களைகட்டுச்சிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு 3 நபர்கள் வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக 3 நபர்கள் வந்தவங்க ஊதா சட்டை, கருப்பு வேட்டி அணிஞ்சபடியே, கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் எடுத்தான் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு போயிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே வந்து வெளியே போகிற காட்சிகள் எல்லாமே அந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாயிருக்கு. அதிகாலை 2:15 சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அந்த 3 பேரும் கோயிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இதில் ஒருத்தர் தான், யாரும் அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக குழந்தையை கடத்த இருக்கணும்னு போலீஸார் ஆழமாக நம்புகிறாங்க, அதை இப்போ அறிவிக்கவும் செஞ்சிட்டாங்க. மக்களே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் மிக முக்கியமான காட்சி. இந்த கான்டென்ட்டோட உயிர் நாடியே இந்த காட்சி தான். போலீஸ் சொன்னாங்களே அந்த 3 பேர் இவங்க தாங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நபரோட முகமும் இந்த நபரோட முகமும் தெளிவாக தெரியுது, 100% விசிபிளாக. பின்னாடி இருக்க நபரோட முகம் 70% வரைக்கும் விசிபிளாக தெரியுது, 30% மட்டும் தான் அந்த பக்கம் தெரியல, அவ்வளோதான். இந்த 3 முகங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒருத்தர் தான் குழந்தையை கடத்தினதா போலீஸாரே திட்டவட்டமாக சொல்கிறாங்கன்னா, ஏன்னா விசாரணை 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 8 நாள் வரைக்கும் போயிட்டுருக்கு குழந்தை மிஸ் ஆனதுலேருந்து. இது வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னா அது ஆழமாக இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 3 பேரோட முகங்கள் இருக்குல்ல, இதுதான் தமிழகத்தில் இப்போ பெருசாக தேடப்படுற முகங்களாக பதிவாயிருக்கு. சரிப்பா, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போதைக்கு இந்த விஷயம் பிரேக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, குழந்தைன்னு கிடைக்கல, 8 நாட்கள் ஆகிடுச்சு, பட் குழந்தை கிடைக்கல. மக்களுக்கு போலீஸார் ஒரு வேண்டுகோளை முன் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் பார்த்த நபர்கள் யாரையாவது நீங்கள் பார்க்க நேரிட்டுச்சுன்னா அவங்களோட அங்காடையாளம் சார்ந்து உங்களுக்கு தெரிய வருதுன்னா, நீங்கள் தாமதிக்காமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நம்ம தமிழ்நாடு போலீஸே கேட்டிருக்கு. ஸோ நம்ம உட்காந்து வதந்திகளை நம்பிட்டு இருக்கிறதுக்கு இது போல் ஆக்கப்பூர்வமாக தான் செய்யலாம், உருப்படுற விஷயமாக வச்சுருக்கோம். இது மட்டும் பல பேர் நம்பிட்டு இருந்தீங்களே, வட மாநிலத்தவர் தான் இங்கே அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு. இவங்களை பார்த்தா வட மாநிலத்தவர்கள் மேலே தெரியுது உங்களுக்கு. ஒருவேளை குழந்தைங்க தான் கடத்திருக்காங்க பட்சத்தில், இவங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஸோ இப்போ கிளியராக இருப்பீங்க. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயத்தை பற்றியும் சொல்கிறேன். நம்ம ஈரோட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல தெருவில் குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு மூதாட்டி அங்கே வந்திருக்காங்க, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த அம்மா தான். வந்தவங்க அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் அப்நார்மலாக இருந்திருக்கு, அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. என்னப்பா வயசானவங்களாம் குழந்தைய கடத்த கிளம்புறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே அங்கே வந்த மக்கள் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. ஏம்மா யார் மணி இங்கே என்னமா பண்ணுறா அதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசியிருக்காங்களாம். இங்கே இதெல்லாம் நடந்திருந்தா கை வச்சுருப்பாங்க, நல்லவேளை அங்கே அது நடக்கலை, அடிக்கல அந்த அம்மா யாருமே. அதுக்கப்புறம் அங்கிருந்த மக்கள்லாம் அந்த அம்மாவை எந்த விதமான தாக்குதலுக்கு உள்ளாக்காமல் போலீஸாரை வரவழைச்சி அவங்கக்கிட்ட அவங்க ஹேண்டோவர் பண்ணிட்டாங்க. சார் இது போல் சஸ்பெக்டடாக இருந்துச்சு, அதை தான் சார் விசாரித்தோம், உங்ககிட்ட நாங்கள் ஹேண்டோவர் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்றதையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தாலும் தெரியுது லிட்டரலாக நாத்தினியன் கிடையாதுங்க. ஆனால் எதுக்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் சார்ந்து
இப்படி ஒரு வன்மத்தை குழந்தைகள் கடத்தல தொடர்பு படுத்தி சில விஷமிகள் பரப்பிக்கிட்டு இருக்கான்னு லிட்டரலாக புரியல. இது எல்லாத்தோடவையும் ஒரு நூதனமான விஷயத்தை சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் கிராமம், அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் இது போல் குழந்தை கடத்தல் சார்ந்து இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் மக்கள் கொஞ்சம் அவேராக இருங்க அப்படின்ட்டு போலீஸார் பேனர் வச்சதா அங்கே இருக்க கிராம மக்களில் சில பேர் பேனர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் இதை பார்த்து செம ஷாக்கு, அப்போ நாம இதெல்லாம் பேனர் வைக்கல, நாம எப்போ பிடிச்சோம், இவங்க ஏதோ பிடிச்சதை பேனரில் வைக்கிறாங்க, இத்தனை குழந்தை கடத்தல் அதுன்றாங்கன்னு போலீஸாரே மிரல வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வரம்பு மீறி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, மக்களை பொதுவாக அந்த புள்ள பிடிக்கிறவங்களாம் இருக்காங்களே, அவங்களோட செயல்பாடுன்றது ஒரு பேட்டர்னைஸாக தான் இருக்குது. இப்படி தான் அவங்க குழந்தைங்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சில பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அதை இப்போ முழுமையாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவேர் ஆகுங்க. இந்த புள்ள பிடிக்கிறவனுங்க குழந்தைங்கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி அந்த குழந்தையோட சம்மதத்தின் பேர்லேயே அங்கேருந்து அழைச்சிட்டு போக ட்ரை பண்ணுவானுங்களாம். ஏன்னா குழந்தை கத்தி கூப்பாடு போட்டுச்சுன்னா அங்கே இருந்தால் பதிலடிச்சுட்டு வந்து யார் நீங்கள் நினைவு விசாரிக்க ஆரம்பிச்சாலும் அந்த ஆளை, அதுக்காக ஆசை வார்த்தைகள். நான் முதல்ல சொல்கிற விஷயம், மாமா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் வா. ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சது ஒன்று ஐஸ்கிரீம்னா சாக்லேட்டு அதிகபட்சம், அதை சொன்னால் குழந்தை சிரிச்சுக்கிட்டே வந்துடும் பார்த்தீங்களா. ஒன்று அந்த ஆசை வார்த்தை, ரெண்டாவது சாக்லேட்டு, வா மாமா சாக்லேட் வாங்கித்தர கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு, மூணாவது நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போமே, உன்னை அப்பா கூப்பிட்டு வர சொன்னார், அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு குழந்தைகிட்ட சொல்லி ஏமாத்துறது. குழந்தைங்க அதை என்ன நின்று நிதானமாக பகுத்தறிஞ்சு இல்லை கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு கிளாரிட்டியாக சிந்திக்க முடியாதுல, அதான் குழந்தை போகிறோம் நம்ம எல்லாம் அப்படி தானே வந்து வந்திருக்கோம். ஸோ இது போல் ஒருத்தர் சொன்னதும் அந்த ஸ்டேஞ்சர் கூட அந்த குழந்தை கிளம்பி போகிறது. நாலாவதா ஏதோ ராட்டின மாதிரி ஒரு விளையாட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விளையாட்டோ அங்கே இருக்குன்னா அதை அந்த குழந்தையோட கண்களில் மாற்றுற மாதிரி இந்த பைப்பில் ஏற்பாடு பண்ணிவிட்டு அது விளையாண்டுமா வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு அங்கேருந்து அப்படியே வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுது. அதில் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்த செல்ல பிராணிகள்னாலே குழந்தைங்களுக்கு ஒரு அலாதி தான். இந்த பெட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டாக்ஸு அப்புறம் கேட்ஸு இதெல்லாம் காண்பிச்சு வா தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே காருக்குள்ளே ஏற்றி வா தொட்டுப்பார் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி குழந்தை ஜாலியாக விளையாடிருக்க நேரத்தில் அப்படியே பேச்சு கொடுத்து கூப்பிட்டு போயிடுறாரு. இதுதான் இந்த புள்ளபுடி கும்பலாக இருக்கானுங்களே அவனுங்க தூவுற ஆசை வார்த்தைகள் குழந்தைங்கக்கிட்ட. இந்த விஷயங்களை பொதுவெளி நான் உடைக்க காரணம், உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும்னு நம்புகிறேன், நாம் 24 மணி நேரமும் குழந்தைங்க கூட இருக்க முடியாது. ஸ்கூலுக்கு போகிறதோ டியூஷனுக்கு போகிறதோ மற்ற விஷயங்களுக்கு போகிறதோ விளையாட போகிறதோ குழந்தைங்க தனியாக தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த குழந்தைங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி இது போல் பேரண்ட்ஸ் கூப்பிட்டா மட்டும்தான் நீ வரணும், இதெல்லாம் இருக்குது, இது போல் யார் ஸ்டேஞ்சர் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவுபடுத்துங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு. அதுக்காக இவ்வளோ தூரம் இந்த லிஸ்ட்டை இங்கே போட்டிருக்க அவ்வளோதான். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதையே முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இத்தனை கடத்தல் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இப்போ நான் அந்த வீடியோ உள்ள சொல்லி என்கூட என் பக்கம் பல பேர் திரும்புவீங்க, ஏன்பா உனக்கு தெரியாது இங்கே நிறைய குழந்தை கடத்தல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சென்னை ரொம்ப பெரிய நிலப்பரப்புலாம் கிடையாதுல்ல, சின்னதானே, ரைட்டு. இந்த அளவுக்கு குழந்தைகள் கடத்தப்படுதுன்னா அந்த குறிப்பிட்ட குழந்தையோட பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போலீஸ் ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலைன்ற பட்சத்தில் ப்ரெஸ்ஸுக்கிட்ட விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எத்தனை பேரண்ட்ஸ் அது போல் ப்ரெஸ்ஸாக சந்திச்சிருக்காங்க? சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், பெருசாக கிடையாது. குழந்தை கடத்தல் நடக்குதுன்னா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ டிராஸ்டிக்காக மாற்றி யார் மேலேயும் படி போடுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் நடக்கலன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே உண்மை புரிஞ்சிடும் மக்களே, பரவிட்டு இருக்கிறது உண்மையாக வதந்தியான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு மாநிலத்தில் ஆட்சி ஸ்திரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த லா அண்ட் ஆர்டர் இருக்கு பிரச்சனைனாலே ஆட்சி கவிப்பு வரைக்கும் கொண்டு போய் விடும். ஸோ யார் எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கான்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு மோட்டோ இருக்கும் ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடியும், இந்த செயலுக்கு பின்னாடி மேபி இந்த மோட்டோ கூட இருக்கலாம். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த குழந்தைங்களாம் கடத்தப்படுறது என்றைக்கோ நேற்றுக்கோ 10 வருஷமாகவும் கிடையாது, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று தான். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பிறந்த குழந்தைங்கள மாத்திரதே நடக்குமேங்க, அதெல்லாம் நம்ம எத்தனை நாடி பார்த்துருப்போம். ஸோ இதை இப்போ தான் நிறைய நடக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை பயங்கரமாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வதந்தினே தெரியாமல் இந்த வீடியோ நியூஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறது நிறைய தாய்மார்கள் தான். பார்த்து பதறி போயிட்டு உடனே பக்கத்தில் அனுப்பிச்சி விட்டுறது, அவங்களோட அக்கா தங்கச்சி அவங்களுக்கு குழந்தை இருக்கின்ற பட்சத்தில் அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து அனுப்பிச்சி விட்டு இவங்க பயப்படாத அவங்களே பயப்படாமல் செஞ்சு விட்டுறது, இது நிறைய இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம், இது மாதிரி குழந்தை கடத்துறாங்க அப்படின்ற செய்தி வெளியாகிறப்ப மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கூடாது. குழந்தைய பெற்றுட்டீங்களா வளர்க்குறதுல வேற என்ன பெரிய வேலை உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ குழந்தைங்களை எப்போவுமே நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணுமே தவிர, ஒரு நியூஸ் பிரேக் ஆகுதுன்னா அப்போ மட்டும் நான் நல்ல பேரண்ட்ஸாக நடந்துப்பேன் அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் தான் அந்த குழந்தைக்கான ஒரு பாதுகாப்பாரணி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மக்களே, நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கங்காக இருக்கும்போது அதை அணைச்சிடணும், அது பெருந்தீயாக மாறவிட்டால் நமக்கு தான் தலைவலி. வதந்தி இருக்குல்ல அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ விழிப்புணர்வை தயவு செஞ்சு அடைங்க, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சுற்றி இருக்க எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிடாதீங்க.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.